ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு எஸ்கேசி விலாக் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம ட்ரை பண்ண பார்க்க போகிறோம். இது நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு டைம் வந்து ஸ்வீட் ரெசிபி குக்கிங் விலாக்லாம் நம்ம போட ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ சப்போர்ட், உங்களோட சப்போர்ட் எப்படி நம்மளுக்கு தேவை. ஸோ வாங்க, இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு, அதுக்கு எல்லோரும் மன்னிச்சுக்கோங்க, சாரி. இது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு நான் இன்க்ரீடியன்ட் சொல்கிறேன், அதுக்கு பின்னாடி நம்ம வந்து இன்ட்ரோ போட்டாலும், ஸோ இன்ட்ரோ பாருங்க. அதுக்கு பின்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. ஸோ அப்போ தான் நான் போடுற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நிறையா பேர் பார்த்தீங்கன்னா ப்ரெட்டை வச்சு சாண்ட்விச் பண்ணியிருப்பாங்க, ஸ்நாக்ஸ் கூட ட்ரை பண்ணியிருப்பாங்க. இன்றைக்கி நம்ம வந்து ப்ரெட்டை வச்சு புது விதமாக பாயசம் செய்ய போகிறோம், ப்ரெட் பாயசம். இதற்கு தேவையான இன்க்ரீடியண்ட்டை நான் இப்போ சொல்லிடுறேன் உங்களுக்கு. என்ன இன்க்ரீடியண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு தேவையான பால் காய்ச்சி, முதலே காய்ச்சி வச்சுருங்க பாலை. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ப்ரெட்டு, உங்கள் வீட்டில் எவ்வளோ பேர் இருக்காங்களோ அவங்க அவ்வளோ பேருக்கு தேவையான ப்ரெட்டு. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சால்ட், அந்த சாண்ட்விச் ப்ரெட் வரும் அதை எடுக்கவே கூடாது நீங்கள், ஒன்லி ஸ்வீட் அண்ட் வீட் ப்ரெட்டை மட்டும் எடுங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்வீட்னஸ் தரத்துக்காக நாட்டு சக்கரை வச்சுருக்கோம், நாட்டு சக்கரை. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அரைக்கிறதுக்கு ஒரு மூணு தேங்காய், அப்புறம் ஒரு முந்திரி பருப்பெல்லாம் வச்சுருக்கோம் அரைக்கிறதுக்கு. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா வறுத்து வறுக்கிறதுக்கு மேலே டெக்கரேட் பண்ணுறதுக்கு வந்து நம்ம திராட்சை, அப்புறம் கேஷ்யூ நட்லாம் எடுத்துருக்கோம். இப்போது வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ரெட் எடுத்துக்கணும். ப்ரெட்டை பார்த்தீங்கன்னா மிக்ஸியில் வந்து ஃபஸ்ட்டு க்ரம் பண்ணிக்கணும், ப்ரெட்ஸை க்ரம், ப்ரெட் க்ரம்ஸ்ன்னு சொல்லுவாங்களே அதை பண்ணிக்கணும். ஸோ வாங்க அதை பண்ணலாம். அப்படின்னா ப்ரெட் க்ரம்ஸ் பண்ணிக்கணும், மிக்ஸியில் போட்டு நல்லா ப்ரெட்டு வந்து பவுடராக வரணும். நம்மளுக்கு எவ்வளோ ப்ரெட் இருக்கோ அந்த அவ்வளோ ப்ரெட்டு வந்து பவுடராக வரணும். இப்போ நம்ம வந்து திக் பவுடராக அரைச்சிட்டோம் ப்ரெட்டை, இங்கே பார்த்தாலே தெரியும் திக் பவுடராக நம்ம ப்ரெட்டை அரைச்சிட்டோம். இப்போ என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, பாலில் வந்து இது பண்ணணும், ப்ரெட் க்ரம்ஸை போடணும். கேஸ் அடுப்பு ஆன் பண்ணிட்டோம். ஆன் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே நம்ம அடித்து வச்சா அந்த ப்ரெட் க்ரம்ஸை வந்து போடணும். கொஞ்ச நேரம் அதை கலக்கிக்கிட்டே இருக்கணும் ப்ரெட் க்ரம்ஸை. நல்லா கலக்கிக்கிட்டே இருக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நாட்டு சக்கரை ஒரு கப் இருக்குது, அந்த நாட்டு சக்கரையை நம்ம போட்டுக்கணும் ஸ்வீட்னஸ் வரத்துக்காக. நல்லா அதையும் கலக்கிக்கிட்டே இருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நான் சொன்னேன் இல்லையா, தேங்காய் அப்புறம் அந்த கேஷ்யூ நட்டை போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கணும். தண்ணியை லைட்டாக ஊற்றிக்கிட்டு பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கிட்டு இருக்கணும். நல்லா பேஸ்ட் மாதிரி வந்திருக்கு பாருங்கள், உள்ள லிக்விட் மாதிரி தனியாக. இப்போது இதை எடுத்துக்கிட்டு போய் அப்படியே நம்ம ஃபஸ்ட்டில் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதில் வந்து அப்படியே ஊற்றிருந்தோம். அப்புறம் அதை ஒரு நல்லா கலக்கிக்கிட்டே இருக்கணும். நல்லா கலக்கிக்கிட்டே இருங்க. நெக்ஸ்ட் இது கொதிக்கிற வரைக்கும் இந்த சைடில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து மேலே டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா அந்த முந்திரி பருப்பு திராட்சைலாம் நம்ம வறுக்கணும். இது சைடு பை சைடு பார்த்திங்கன்னா இங்கே வந்து கொதிச்சுக்கிட்டு இருக்கு நம்மளோட பாயசம். அது மேலே டெக்கரேட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து ஹட்சன் நெய் போட்டு நம்ம வந்து வறுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த ஸ்மெல்லு இப்போயே வருதுங்க, ஆஹான் இருக்குங்க அந்த ஸ்மெல்லு. அந்த சைடு இதுதான் எங்களுக்கு.
இப்போ இதை எடுத்துகிட்டு அப்படியே பாயசத்தில் மேலே வந்து தூவி போடணும். அந்த ஸ்மெல் அப்படியே வருதுங்க. இப்போ வந்து நல்லா கலக்கிக்கிட்டு இருக்கணும். நானே தான் கேமரா ஹேண்டில் பண்ணுறேன், அதனால் ஃபேஸ் காமிக்க முடியல, கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. இப்போது நம்ம வந்து ஏலக்காய் பொடி லைட்டாக போட்டுக்கணும். உங்கள்கிட்ட பாதாம் பவுடர் இருந்தாலும் அதை போட்டுக்கோங்க, அப்படி இல்லை தான் ஏலக்காய் பொடியும் இருக்குன்னா அதையும் போட்டுக்கோங்க, ஒன்றும் ஆகாது. அந்த ஸ்மெல் அப்படியே வருது பாருங்கள். இப்போ அப்படியே விட்டுருணும், கொஞ்ச நேரத்துக்கு அது வந்து கொதிச்சு வரும் வெளியில். அப்போ வந்து நம்ம எடுத்துகிட்டு நம்மளோட பாயசம் ரெடி. உனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு, அவனை விடக்கூடாது, இன்னொரு பாயாசத்தை போட்டு வந்தியது. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா நம்மளோட பாயசம் வந்து ரெடி ஆகிடுச்சின்னு சொல்லிக்க பாருங்கள். பாயசம் ஸோ மும்பையிலே சூப்பராக தான் வந்திருக்கு. இது எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். வாங்க, உண்மையிலேயே சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எப்படி வந்திருக்குன்னு. அதே சமயம் உங்களுக்கு ஃபோட்டோ எல்லாம் நான் அனுப்பணுன்னா அந்த ரெசிபியை பற்றி என்னோடய மெயில் ஐடி வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், அதிலையும் எனக்கு இது பண்ணுங்கள். ஸோ உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் வந்து வீடியோ தருவது உங்களால் skcVlogs.